அன்புள்ள சகோதரர்களே, தாயுடைய அந்த அந்தஸ்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். தாய்மை என்பது குழந்தை வளர்ப்புக்கு தந்தையை விட எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது. கருணையிலும் கனிவிலும் அணைப்பதிலும், அதாவது ஆதரித்து வளர்ப்பதிலும் கருணை காட்டுவதிலும் தந்தையை விட தாயுடைய அந்தஸ்து என்ன, மிகவும் மேலானது. ஆனால் இந்த தாயுடைய அந்தஸ்து எப்பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வியாக மாறுகிறது என்று சொன்னால், ஒரு தாய் இறந்து விட்டால் அதற்கு பின்னால் பராமரிக்கக்கூடிய தந்தையும் இன்னொரு திருமணம் முடித்து குழந்தையை விட்டு சென்று விட்டால், அல்லது அந்த தந்தையும் மரணித்து விட்டால், இந்த குழந்தையை யாரிடத்திலே ஒப்படைப்பது என்கின்ற நேரத்தில் அந்த தாயுடைய பொறுப்பும் அந்த தாயுடைய கருணையும் அந்த தாயுடைய தயவும் எங்கட சிந்தனைக்கு என்ன செய்யும், வரும். அந்த அளவில் இந்த உலகத்திலே யார் இருப்பார்கள், அந்த தாய் போல வளர்ப்பதற்கு இந்த உலகத்திலே யார் இருப்பார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்ன செய்யும், நிச்சயமாக எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன செய்யும், ஏற்படும். இந்த மாதிரி நேரத்தில் மனிதர்கள் அவரவர்களுக்கு ஏற்ப ஒரு முடிவுக்கு வருவார்கள். அந்த முடிவுகளையெல்லாம் தாண்டி இஸ்லாம் ஒரு வழிகாட்டுதலை எங்களுக்கு சொல்கிறது. அந்த இடத்தில்தான் தாய்க்கு பின்னால் அந்த இடத்திற்கு யார் வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போன்ற ஒரு தந்தையுடைய மரணம் எங்களை கவனித்து தன் கஷ்டங்களையெல்லாம் உள்ளத்திலே சுமந்து, வருகின்ற விமர்சனங்களையெல்லாம் சுமந்து, பொறுமையோடு குடும்பத்தை தற்காத்து, தனது கண்ணீரையும் கவலையையும் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் காட்டிக்கொள்ளாமல், அந்த பொறுப்பை தன் மதலே சுமந்து கொண்டு, எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு ஒரு தந்தை என்ன செய்கிறார், ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறார். தந்தை மரணிக்கின்ற பொழுது குழந்தை அனாதையாகிறார். இந்த அனாதையாகின்ற குழந்தையை யார் வளர்ப்பது என்கின்ற ஒரு கேள்வி வருகிற நேரத்தில், அந்த தந்தையுடைய தயவும் கருணையும் அவருடைய கண்டிப்பும் அவரது அந்த அரவணைப்பும் எப்படிப்பட்ட ஒருவரிடத்தில் இருக்க முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எங்களுக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. இந்த இடத்தில் கூட யாரிடத்தில் இந்த குழந்தையை ஒப்படைப்பது என்கின்ற கேள்வியின் காரணமாக நாம் தடுமாறுகிறோம். அந்த தந்தையுடைய தம்பி வளர்ப்பதா, அல்லது அண்ணன் வளர்ப்பதா, அனாதை இல்லத்திலே ஒப்படைப்பதா என்கின்ற கேள்விகளால் தடுமாறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எதன் காரணமாக தடுமாறுகிறோம் என்றால், பொறுப்பை உதாசீனப்படுத்துவதற்கல்ல, யாரிடத்திலாவது ஒப்படைத்து விட்டு நாம் கலைந்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல. நல்ல கவனமுள்ள குடும்பம் என்ன செய்யும் என்றால், இந்த தந்தையுடைய இடத்தில் யார் வருவார், இந்த தாயுடைய இடத்தில் யார் வருவார் என்கின்ற அந்த கேள்வியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அது. இந்த இடத்தில் அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். முக்கியமான ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த பொழுது, ஹிஜ்ரத்து சென்ற பின்னால் மக்காவுக்கு வந்த நேரத்திலே ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து வருகிறார்கள். இப்போ ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். மகளை வளர்க்க வேண்டும், இந்த மகளுக்கு யார் உரிமை, இந்த மகளுக்கு யார் மிகவும் உரிமை படைத்தவர் என்கின்ற அந்த இடத்திற்கு வருகிற நேரத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மூன்று பேர் உரிமை கொண்டாடுகிறார்கள். அந்த பிள்ளைக்கு மூன்று பேர் உரிமை கொண்டாடுகிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள், ஸைத் அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். இது போன்று மூன்று பேர் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், உரிமை கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த தாயுடைய, அதாவது இந்த பிள்ளையின் தாயுடைய சகோதரி சல்மாவிடத்தில், அதாவது சல்மாவுடைய சகோதரி அவர்களிடத்தில், உமைசிடத்தில் தான், என் அஸ்மா பின்த் உமைசிடத்தில் தான் இவ வளர வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பாக சொல்கிறார்கள். அந்த குழந்தையுடைய தாயுடைய சகோதரி அஸ்மா பின் உமைசிடத்தில் தான் இந்த குழந்தை என்ன ஒப்படைக்கப்பட வேண்டும், தாயுடைய சகோதரிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் சாட்சி பெரியம்மா தாயுடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் சஹி புகாரி முஸ்லீமில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய இடத்திற்குரியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்கிறார்கள்,
அந்த தாயோடு பிறந்த சகோதரியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அந்த தாயோடு பிறந்த சகோதரி தான் அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் அரபிலே ஹால் ஹாலா என்ற வார்த்தை தாய்வழி சகோதரர்களுக்கும் தாய்வழி சகோதரிகளுக்கும் என்ன செய்வார்கள் சொல்வார்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தாய் வழியிலே வரக்கூடிய தந்தை வழியிலே வரக்கூடியவர்களுக்கு அம் என்ற வார்த்தையும் அம்மா என்ற வார்த்தையும் என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். தந்தை வழி சகோதர சகோதரிகளுக்கு, தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு ஹால் அல்லது ஹாலா என்று என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் தாய், அதாவது சாட்சி அல்லது பெரியம்மா தாயுடைய அந்தஸ்திலே என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி மதீனாவிலே இருக்கிறார்கள். ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு சகோதரி மதீனாவிலே இருக்கிறார்கள். யார்? சஃபியா, சஃபியா பின்து அப்துல் முத்தலிப். அப்போ தந்தையுடைய சகோதரி நாம் என்ன சொல்வோம், மாமி என்று சொல்வோம். தந்தையுடைய சகோதரியை மாமி என்று சொல்வோம். அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய சகோதரிக்கு என்ன செய்கிறார்கள், அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்திலே, அதாவது தாயுடைய சகோதரி தான் என்ன செய்வார் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சொத்து விஷயத்திலே தந்தையுடைய சகோதரியை முற்படுத்தி இருந்தாலும் கூட பராமரிப்பு விஷயத்தில், கவனிப்பு விஷயத்திலே இங்கே தாயுடைய சகோதரியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தியதும் அல்லாமல் இன்னொரு வார்த்தையிலே சொல்கிறார்கள், அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர் தாயுடைய சகோதரி தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் கூட நாங்கள் அந்த உணர்வை சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தந்தையுடைய சகோதரியை விட பிள்ளை மீது மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் அந்த உணர்வும் அதிகமாக யாரிடத்திலே பார்க்கிறோம், தாயுடைய சகோதரிடத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம் நிறைய அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்ட ரீதியாக மட்டும்தான் சொன்னார்களா என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திர்மிதியிலே ஒரு செய்தியிலே பார்க்கிறோம், இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அஹ்தத்து தன்பன், அதாவது நான் ஒரு பெரியோரு பாவத்தை செய்துவிட்டேன், பெரியோரு பாவத்தை செய்து, அஹ்தத்து தன்பன் அதீமன், மிகப்பெரிய ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன், ஃபஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டா, பாவ மன்னிப்புக்கான ஏதாவது வழி உண்டா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலக உங்களுக்கு தாய் இருக்கிறாரான்னு கேட்டாங்க, தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு தாய் உயிரோடு இருக்கிறான்னு கேட்கிறார்கள், இந்த உலகத்திலே ஏகத்துவத்திற்கு பின்னால் உரிய நேரத்துக்கு தொழுவதற்கு பின்னால் மிகச்சிறந்த அமலை என்ன, தாய் தந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்து வாழ்வது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலக உங்களுக்கு தாய் இருக்கிறாரான்னு சொல்லி. அப்போ அவங்க பதில் சொன்னார்கள், எனக்கு தாய் இல்லை. அப்போ கேட்டார்கள், அலக ஹாலா, உங்களுக்கு தாயின் சகோதரி சாட்சி பெரியம்மா இருக்கிறாரான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், ஆம் என்று சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபபிர்ரஹா, அவர்களோடு உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அதுதான் தௌபாவுக்குரிய வழின்னு சொன்னார்கள். தாயுடைய சகோதரியோடு தாய் இல்லாத நேரத்தில் நீங்கள் உபகாரமாகவும் தாயோடு நடப்பதை போன்றும் என்ன செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள், உங்கள் தௌபாவுக்கு அதுதான் வழி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் எதிரே பார்க்கிறோம், திருமிதியிலே பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அந்தஸ்து ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய அந்தஸ்திலே அந்த சகோதரியை கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அல் ஹுனு, அந்த கருணை, அந்த ஈர்ப்பு அந்த தாயுடைய சகோதரிடத்தில் தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகள் மூலம் சொல்கிறார்கள்.